நாடா இருந்தது காதாமரித்தம்மா ஸோ அதுக்கு தான் அந்த ஆயுதத்தை ஏற்படுத்தணும் அதாவது வெளியோ அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவனோட வேலைக்காரி வந்து நம்ம பேசி தீத்து இல்லாமே அப்படி சொல்லுவாங்க ஆனால் அதெல்லாம் ஒத்து வர்ற அதுன்னு யார் பக்கம் அப்படி சொல்லிட்டு கத்துவானா அப்போ திடீர்னு அதெல்லாம் உனக்கு சொல்ல தகுதியே இல்லை சொல்லிட்டு கிங் ஜாவியன்னு சொல்லிட்டு அந்த நாட்டோட கிங் வருவார் ஸோ அவனோட பையன்தான் அது அந்த வேலைக்காரி நேராக காலில் போய் விழுந்துருவான் அப்புறம் வந்து அப்படிலாம் பண்ணக்கூடாது சரி இந்த ஸ்ட்ராங்கஸ்ட் வெப்பனை காத்து அப்படின்னு பாரு அப்புறம் நிதிசாங் இந்த சாங் போத்து முச்சோனே அந்த வெப்பன் வேற யாரும் இல்லை விக்டர் தான் அப்புறம் வந்து இத வச்சு அந்த புரட்சிக்காரங்களா தொரதி வித்துட்டு இந்த உலகத்தையே ஆளலாம் சொல்லிட்டு அந்த பையன் யூலா வந்து முடிவு பண்ணுவான் ஆனால் கிங்கு வந்து அதுக்குள்ள ஒத்துக்க மாட்டாரா ஆனா அந்த கிங்கை எவ்வளோ கேவல பத்த முடியுமோ அவ்வளோ கேவல பத்துவான் இங்க நம்ம கிவிங்க ஷிப்ல சோகமா போவான் தளி போத்த பாட் கடைக்கியாமா அதை வச்சு எளிமையோட இடத்துக்கு போகலாம் ஏதோ பஞ்சாயத்துனா மாபடி தப்பிச்சு வரலாம் ஃபியூவல் போட அவசியம் இல்லை அப்படிம்பா எதாவது தெளிபோல் பண்ண கொன்று இருக்காள அப்படிம்பா அவள் தான் தயர்டாக வேணு கிண்டல் பண்ணுவானா அப்புறம் வந்து எல்லாம் போச்சு அப்படி சொல்லி சோகமாக போயிட்டு இருப்பான் அப்புறம் வந்து அந்த கிங்கு தான் கூத்துருப்பாரு ஸோ கொன்னு கூட சொல்லிகிட்டே வருவா அந்த கிங்கோட பையன் ஏதோ ஒரு வெப்பனை வச்சு அவளை பதவி ஏற்க பார்க்குறாராம் அப்புறம் வந்து அந்த வேறு யாரும் இல்லை விட்டாதான்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் தெரியும் பேசியா வைத்துருப்பாங்க அப்போ ஏதோ மிசைஸில் அட்டாக் பண்ண வருமா நான் இதை பார்த்துங்க சொல்லிட்டு கீழே குச்சி எத்தனையோ மந்தன் வாட்சடிமா அந்தது எக்கோ எக்கோ அப்படி அங்கே ஒரு மூணு மிசைல் வரும் அதெல்லாம் அட்டாக் பண்ணிடுவான் ஆனால் இன்னும் மூணு மிசைல் வந்து ஸ்டெயிட்டா கேவன ஒரு ஷிப்புக்கு அட்டாக் பண்ண போகும் ஓகேன்னு சொல்லிட்டு நான் பெண்ணு அல்டிமேட் எக்கோ எக்கோ மாதிரி அல்ல ரெண்டு காலி பண்ணிடுவான் ஆனா ஒன்னே ஒன்னு கிவின் ஷிப்பு மேலே வச்சிருமா ஸோ அதனால அப்படியே கீழே இறக்கிடுவாங்க கீழே இறக்கினா அங்கே நிறைய பேர் சுற்றி ரவுண்ட் அப் பண்ணிடுவாங்க அச்சச்சோ மாதிக்கிட்டோமே அப்படி சொல்லுவான் நம்ம பென்னு வருவானா அப்ப அந்த கிங் யூலா வருவான் ஏ ஹே ஹே நான் தான் பென் பா அப்படி சொல்லுவான் போடா போடா அப்படி சொல்லுவானா அப்பா அவங்க அப்பா வந்து உங்களை கைது பண்ணுவேன் அப்படி சொல்லுவார் அப்புறம் வந்து வாங்க உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கதையாக சொல்வாரு ஏன்னா அம்மா வந்து இறந்து போனதில்ல இவன் இப்படி பண்ணாமா ஸோ அதுக்கு இறந்து போன காரணமும் இவன் தான் நினச்சி எனக்கு அண்ணாவான் ஆனால் எங்களால் எப்படி தடக்க முடியும் அப்படி சொல்லுவான் அதான் உங்க கையில் வாட்ச் இருக்குல்ல ஸோ அது போதும் நீ அந்த விக்டர் அழிச்சா மட்டும் போகிறோம் அப்படின்னு சொல்லுவான் அப்புறம் வந்து அந்த விக்டர் இருக்கிற ரூமுக்கு போவாங்க நம்ம ஒன்னும் ஒரு பவுதன் மாதிரி போயிடுவோம் பார்த்தா அங்கே நிறைய லேசர்ஸ் இருக்கும் நம்ம வந்து பிக்சில் மாதிரி அப்படியே பூந்து லேசர்ஸ்லாம் ஆஃப் பண்ணிட்டு அங்கே விக்டரை வந்து கண்டுபிடிச்சிருவாங்க அப்போ வந்து கிவின் வந்து இன்னும் இவன் உயிரோடு இல்லைன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க ஏன் நான் நல்வாடில் அடிக்கும் போது அவனுக்கு உயிர் இருந்துச்சு ஏதோ நடந்திருக்கேன் அப்போ சொல்லுவான் அப்போ திடீர்னு அங்கே மேலே நிறைய கார்டன்ஸ் வந்துடுவானுங்க அப்புறம் வந்து நம்ம கிவின் அப்சர்வ் பண்ணிட்டு போய் அட்டாக் பண்ணலாம் போவோம் ஒருத்தவன் அட்டாக் பண்ணிடுவானா அதனால ஒரு மிஷினில் நச்சு அந்த மிஷின் டேமேஜ் ஆகும் அப்புறம் வந்து அங்க தந்தை ஷாக்குலாம் வந்து இருக்கும் அப்புறம் வந்து அதே மாதிரி ஃபைட் பண்ணி இருக்கும் போது அவனோட ஹைஸ் மாதிரி உரிய உரைய வச்சிருக்காங்களா சோ அது வந்து அப்படியே அடியும் என்ன சொல் உருக வரும் அதுக்குள்ளே எல்லாரையும் அட்டாக் பண்ணி பாங்க விக்டன் ஏச்சி வந்துடுவான் அதுவும் அந்த கிங் யூலா வந்து இவன் தான் இனிமேல் என் கண்ட்ரோல் தான் இவன் அப்படி சொல்லிட்டு அக்காம நீ உங்களை அட்டாக் பண்ணி முடிச்சிடு அப்படி சொல்லுவான் அப்புறம் வந்து எல்லாம் என்னென்னமோ அட்டாக் பண்ணுவாங்க எதுவும் முடியாதா கெவின கொள்ளங்காலி நம்ம தல்டிவே பிச்சு இல்லாத மாதிரி அங்கே இருக்க எல்லா காடுச்சு அத்தாக் பண்ணிட்டு அடுத்து தீண்டா இருந்தான்னு சொல்லிட்டு அத்தாக் பண்ணுவான் நம்ம தந்தை ஷாக் பாவரை வச்சு ஒரே தக்காளி அப்புறம் எல்லாரையும் தனி கத்தி போட்டுருவாங்க அந்த கிங்கும் கத்திக்கிட்டே இருப்பான் வெளியே வரான்னு சொல்லிட்டு அவனை கத்திடுறான்னு சொல்லிட்டு அவனையும் லாக் பண்ணிடுவாங்க அப்புறம் நம்ம கொண்ணு அவனை லாக் பண்ணால் அதாவது அவனை வெளிய விட்டா நம்ம பெண்ணை எடுத்துக்கிட்டு எங்கேயா போயிடுவான் பாவிடே அப்படி சொல்லிட்டு வெண்ணை கேவீனா கத்துவாங்க அப்புறம் வந்து சீனை கட் பண்ணி இன்னொரு கா கிங்க காமிக்கிறாங்க நம்ம பெண்ணு ஆம்பிபிஎனா மாத்தி இன்னொரு பக்கம் அவனுக்கு அந்த வித்தர் கனெக்ஷன் கொடுத்துருப்பான் எதுக்கு இப்படி பண்றானா அவனோட கற்று பத்தணும் அந்த விக்டர் கத்து பத்தணம் தான் இப்படி பண்ணுறான் அதை அந்த யூலா பார்த்துட்டு தாத்த கனெக்ஷனை கட் பண்ணிடுவானா பார்த்தா அவன் அப்படியே கீழே வந்துடுவான் அந்த வேலைக்காரி வந்து அவன் செத்துட்டான் அப்படி சொல்லுவானா நர்ஸ் இனிமேல் எங்க தடுக்க யாருமே இல்லைடா அப்படின்னு சொல்லுவான் பின்னாடி பார்த்தா விக்டர் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வயசுலேயே வருவான் அந்த வேலைக்காரி வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த மான்ஸ்டகுள்ள நம்ம இங்கே பூந்து நினைக்கிறேன் அப்படின்பா அப்புறம் அவனை போத்து செம்மையாக அட்டாக் பண்ணியிருந்தப்பா அவனுக்கு அவனுக்கு செம்மையா கலாச்சால ஸோ அதனால அவனை போட்டு இருப்பான் அப்புறம் வந்து இங்கே வெளியே புரட்சிக்காலங்க அட்டாக் பண்ணுவாங்க அந்த டாக்டர் விக்டர் அட்டாக் பண்ணியிருந்தப்பா அவன் ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம பெண் ஹீட் பிளஸ்டர் மாதிரி வந்து அவனை அட்டாக் பண்ணேன் நம்ம அட்டாக் பண்ணேன் கெவின் நான் அட்டாக் பண்ணேன்னு சொல்லிட்டு நல்லா அட்டாக் அத்தாக் பண்ணியிருப்பாங்க ஒரு வண்டி டிராக்டர் மாதிரி தூக்குவானா அதை அப்படியே நம்ம பெண்ணு நெருப்பால் அடிப்போம் தான் அப்படியே லாபம் மாதிரி வந்து அப்படியே மாற்றிப்பானா நம்ம ஒன்று மேஜிக் போட்டு அப்படியே கல்லாக்கி மாற்ற வச்சிருவாங்க அப்புறம் அந்த எல்லாம் சுற்றி வச்சுருவாங்களா நமக்கு ஒன்று வந்து நம்ம போகலாம் அப்படின்வா ஏன்னா இந்த புரிச்சிக்காலங்களும் கேத்தவங்க இந்த கிங்கும் கேத்தவன் எதுக்கு நம்ம தேவையில்லாமல் வந்துக்கிட்டு அப்படி சொல்லிட்டு போகலாமா இவங்க என்ன பண்ண போகிறாங்களா கதுமையான தண்டனை கொடுக்க போகிறாங்களாமா அப்புறம் நிறைய ப்ளான்லாம் சொல்லுவானா பாவின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே அடித்து அந்த கன்சோல் ரிமோட் கன்சோல் ரிமோட் எடுத்துருவான் அப்புறம் வந்து அதை அப்படியே ஆஃப் பண்ணுவானா ஸோ அதுக்கு முன்னாடி அந்த நிறைய கார்டன்ஸ் அட்டாக் பண்ணுவாங்க அது அப்படியே ஆஃப் பண்ணுவானே அது ஒன்று ஒன்றா ஆஃப் ஆகி அப்படியே அவங்கலாம் மனுஷங்க தான் ஸோ அந்த ஆர்மஸ் அந்த கண்ட்ரோல் பண்ணுறதுலாம் கீழே வந்துடும் உன் பெண் அந்த ரிமோட்டை உடைச்சிடுவானா அவனும் தைலாக்கா பேசுவான் நீ அந்த அவனை அட்டாக் பண்ணாம விட மாட்டேன்னு சொல்லுவானா அவங்களும் அதை கண்டுக்காமல் போயிடுவாங்க அதோட இந்த எபிசோ முடிச்சு பத்திரம் சந்திக்கிறேன் பாய் பாய்